வெல்கம் பேக் டு கல்கியின் காவியங்கள். கல்வனின் காதலி கதை கேட்டுட்டு இருந்தோம். பாதியில் நான் வந்து நிறுத்தியிருந்தேன் போன வீடியோவில். முத்தையன் ஒரு பெரிய திருடன் ஆயிட்டான். அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை அப்படி மாத்துனுச்சு. எந்த ஒரு தப்புக்கும் உடந்தையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட வேலையை விட்டுட்டு வந்தவன் தான் முத்தையன். ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவனோட நிலைமையே வந்து சுத்தமாக மாறி போச்சு. அவனோட லைஃபே மாறிடுச்சு. அந்த கிராமத்து சைடெல்லாம் நாணர் காடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நாணர் புல் வளர்ந்தது. அதுக்குள்ளே வந்து ஆட்கள் யாராவது போனாங்கன்னா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவன் பயன்படுத்திக்கிறான். அதுக்குள்ளே அவன் பூந்துட்டதுனால அவனை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஆட்களும் ரொம்ப நாளாக தேடி தேடி பார்த்துட்டு அங்கேருந்து கழிச்சு போயிடுறாங்க. அவன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அபிராமி கிட்டே போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் அண்ணன் வந்து கிடைக்கல, நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். அபிராமி மறுபடியும் சந்தோஷம்தான் படுறா. ஆனால் அவர் அப்போ தான் விளக்குறாரு, அவன் வந்து கிடைக்கல அப்படின்னா அவன் மேலே பெரிய ஒரு கேஸ் தான் விழுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ மீனாட்சி அம்மாள் என்ன பண்ணுறாங்க, அபிராமியை நம்மளே வச்சுக்க முடியாதுல்ல, வேணும்னா உங்களோட அக்கா ஒருத்தவங்க அந்த ட்ரஸ்ட் மாதிரிலாம் வச்சு நடத்துவாங்களே அது மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வேணால் நம்ம அனுப்பிடலாமா அபிராமியை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் சப் இன்ஸ்பெக்டரும் சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கே வச்சுக்க வேணால், நம்ம அவங்கள அங்கே அனுப்பிடலான்னு சொல்லி அபிராமியை மீனாட்சி அம்மாலே கொண்டு போய் அவங்கள சென்னையில் போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் முத்தையன் ஒரு பெரிய திருடன் ஆயிடுறான். அவனை பிடிக்க முடியாமல் போலீஸ் திண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய பேப்பர்லலாம் நியூஸ் வருது. அவன் ஜெயிலேருந்து தப்பிக்கும் போது அவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்த ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் இன்னும் வந்து பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆள் இவனுக்கு பணம் கொடுத்து முத்தையனுக்கு, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் போய் திருடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்தையனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, திருடுறதுக்கு வேற ஒருத்தர் வீட்டில் போய் திருடுறதுக்கு நீங்களே பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிப்பான். அந்த ஆள் அப்படி பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி பணத்தை கொடுத்து ஒரு வீட்டில் போய் திருட சொல்கிறது எந்த வீடு, அந்த ஆள் யார் அப்படின்னா கல்யாணியோட வீட்டில் தான் அவனை போய் திருட சொல்லி பணம் கொடுத்துருக்கான். இது வந்து முத்தையனுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா கல்யாணியோட கணவர் இருக்கார் இல்லையா, பஞ்சநதம் பிள்ளை, அவரோட உறவுக்காரர் தான் இந்த ஆள் பணம் கொடுத்தவன். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடும், அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, கல்யாணியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. இதுக்கு நம்ம கல்யாணியோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, நம்ம வந்து கடைசியாக அவங்கள கல்யாணம் முடிஞ்சதோட விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சநதம் பிள்ளை ரொம்ப நல்லவர். அவர் செஞ்ச ஒரே தவறுன்னு பார்த்தா வயசில் ரொம்ப சின்ன பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான், அது கல்யாணியை. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களோட முதல் மனைவி வந்து உடல்நல சரியில்லாமல் இருந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க மேலே அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதும் ரொம்ப பத்திரமாக பார்த்துட்டு இருந்திருப்பார். எல்லாருமே வந்து அவளை விட்டுட்டு நீ வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போதும் அவர் கேட்க மாட்டார். கடைசியாக அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவர் அதுக்கப்புறமும் கல்யாணத்துலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் வந்து கல்யாணியை பார்க்குறாரு. அவளோட அழகில் வந்து அவர் மயங்கிறாரு. அவளோட அந்த சுட்டித்தனம், அவள் வந்து சிரித்து விளையாடுறது, இது எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது கல்யாணியை. அவங்க வீட்டில் போய் கேட்குறாரு, அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது தான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது. ஏன்னா கல்யாணி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் எதை பார்த்து கல்யாணியை விரும்புகிறாரோ, சிரித்து சிரித்து விளையாடுறா, சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாமே மாறி போயிடுது. கல்யாணியோட சுபாவம் எல்லாமே மாறி போயிடுது. உருன்னு இருக்கா, எப்பவும் சிரிக்கலாம் மாட்டேங்கிறா. ஆனால் அவர் குறை சொல்கிற மாதிரியெல்லாம் கல்யாணி நடந்துக்கிறது இல்லை. அவளோட கடமைகளை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவன் வந்து அவளோட வாழ்க்கை போகிற போக்கில் போயிட்டுருக்கா. கொஞ்ச நாள்லேயே பஞ்சநதம் பிள்ளை வந்து உடல்நல சரியில்லாமல் இருந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உனக்கு வந்து சுதந்திரம் தான், நீ வந்து இனிமேல் உன்னோட விருப்பப்படி இருந்துக்கோ, நான் நீ சிரிக்கிறத நான் பார்க்கல, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அவர் ஒரு சோகமாக பேசுகிறாரு. அப்போது கல்யாணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோதும் கல்யாணி வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பா. அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணிக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி ஆகிடுது உண்மையாகவே. அது வரைக்கும் அவள் கல்யாணம் பண்ணதுலேருந்து அவள் மனசுக்குள்ளே முத்தையனை பற்றி நினைக்கிறதே கிடையாது. இவர் இறந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு முத்தையனோட ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. பஞ்சநதம் பிள்ளை வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஆள் இல்லையா, அவர்கிட்ட சொத்து பத்தெல்லாம் இருந்தது. அந்த சொத்து எல்லாத்தையுமே கல்யாணி தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பஞ்சநதம் பிள்ளையோட உறவுக்காரர் தான் ரத்னம். ரத்னம் யாருன்னா, பணம் கொடுத்து கல்யாணி வீட்டுக்குள்ளே போய் திருட சொன்னால அந்த ஆள் தான். அவருக்கு வந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே கைப்பற்றிடணும் அப்படின்னு தோணுது. அவர் நேராக வந்து அவங்க பஞ்சநதம் பிள்ளை இறந்ததுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் கல்யாணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்னத்தை வந்து ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அதுவே ரத்னத்துக்கு ரொம்ப கோபமாயிடுது. ஸோ அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி பணம் கொடுத்து நீ போய் அந்த வீட்டில் வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வீட்டில் வந்து கல்யாணி, அதுக்கப்புறம் அவங்களோட அத்தை இருக்காங்க. முத்தையனுக்கு இது தெரியாது, யார் வீடு அப்படின்லாம் தெரியாது. திடீர்னு அவன் திருட போகும்போது கல்யாணி வந்து முத்தையனை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பாள். நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சுக்கிட்டே இருந்தவ, ஒரு நாள் கண்டிப்பாக அவன் என் வீட்டுக்கும் வருவான், ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி, இங்கே திருடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கிறனால அவன் வருவான், அவன் வந்தால் நான் என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவன் வந்து யோசித்து வச்சுருப்பாள்.
அந்த நேரம் திடீர்னு முத்தையன் வந்து வீட்டுக்குள்ளே வரான், ஒரு திருடனாக வரான். அப்போது அவனுக்கு தான் ரொம்ப ஷாக் ஆகுது. அங்கே கல்யாணியை பார்த்தோன்னா, இவ வீட்டுக்கு நம்ம திருட வந்திருக்கோமா? நான் என்ன நினச்சேனா, இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் திருடுறேன், இருந்தாலும் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எல்லாத்தையுமே கல்யாணியோட காலடியில் போய் கொட்டணும், அவன் என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கல, அவளை பார்த்து நான் இது எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு ஆசைப்படுவான். கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் அவளை பார்க்க நேர்ந்ததும் அங்கேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணும். அங்கேருந்து அவன் தப்பிச்சு ஓடுவான். அதுக்கு கல்யாணி ஒரு வார்த்தை கேட்டிருப்பான், அதை கேட்டோன்னே தான் அவன் வந்து ஓடிடுவான். உனக்கு என் வீட்டில் உள்ள பொருட்கள் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்பான். அதை கேட்டோன்னே தான் அவன் வந்து தெரிச்சடிச்சு ஓடிடுவான். இவன் அவன் ஓடினதுக்கப்புறமா யோசிப்பான், நம்ம கேட்கக்கூடாது எதையோ கேட்டுட்டோம், வந்தோன்னா அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானான்னு எதுவுமே கேட்காம இந்த மாதிரி கேட்டி மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாள். முத்தையனும் கல்யாணியும் மீட் பண்ணி பேசுகிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கும். ஸ்பெஷலான இடம்னா காட்டுக்குள்ளே, அந்த இடத்துல நிறையா சுற்றி காடெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கும், அதுக்கு வெளியில் தான் அவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. அவங்க காதலிச்ச டைமில் அந்த இடத்துலே வந்து கல்யாணி வெயிட் பண்ணுறாள், ஒரு வேளை இங்கே வரலாம் முத்தையன் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவன் நினச்ச மாதிரியே முத்தையன் அங்கே வரான். அவங்க ரெண்டு பேரும் அங்கே சந்தித்து பேசுகிறாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த பழைய நினைவுகள், மறுபடியும் அவங்களுக்குள்ளே காதல் மலருது. அப்போ முத்தையன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீ என் கூடவே வந்துடுறியா, இனிமேல் நமக்குள்ளே யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி பிளான் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் போய் அபிராமியை பார்த்துட்டு வரணும், அவளை பார்த்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முத்தையன் பெரிய திருடன் ஆயிட்டான், இப்போ வந்து அவனுக்கு பயமே கிடையாது யாரை பார்த்தாலும். அவனுக்கு என்னென்ன, அந்த கார்வார் பிள்ளை இருக்கார்ல, அவரை போய் பழி தீத்தாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் தன் தங்கச்சி எங்கே அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டுருக்கும் அவங்க கிராமத்தில், அப்போது வந்து அந்த கார்வார் பிள்ளை அங்கே இருப்பார். அவரை பார்த்தனோனுக்கு கோவம் வந்து அவரை போய் அடிப்பான். அடித்து அவன்கிட்ட கேட்பான், என் தங்கச்சி எங்கே, அன்னைக்கு நீ எதுவும் பண்ணலைல அவளை அப்படின்னு சொல்லி கத்துவான். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறான். அவன் வந்து யாரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம், அங்கேருந்து அவளை வந்து சென்னை பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்துருவான். அவனுக்கு நல்லா ரெண்டு சாத்த கொடுத்து அனுப்பிடுவான் அவனுக்கு கோவம் போகிற அளவுக்கு. அப்போ அவனுக்கு வந்து அபிராமியை போய் பார்க்கணும் சீக்கிரத்தில் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். முத்தையன் மொதல் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பான், ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அவங்க முதலாளி சொல்லவும் அதுலேருந்து வேலையை விட்டுட்டு வந்துடுவான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு. அதே ஆள் திரும்பியும் முத்தையனை வந்து பார்ப்பார் திருடனானதுக்கப்புறமா, எனக்காக நீங்கள் அந்த ஒரு காரியத்தை பண்ணணும், நான் ஒரு சில பொருட்கள் கொடுக்குறேன், அதை பத்திரமாக கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுப்பான். அந்த வேலையை முடிச்சுட்டு அபிராமியை பார்த்துட்டு அவன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான் முத்தையன். அதே மாதிரி அந்த வேலையை முடிக்கலான்னு சொல்லி ஒரு குரூப்பாக போவாங்க. அப்போது போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிரும். ஆனால் அப்பையும் முத்தையன் வந்து போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். மற்ற எல்லாரும் மாட்டிக்கிட்ட போது நான் மட்டும் தப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பான். போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சவன் நேராக ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகிறான், தன்னோட தங்கையை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில். ஆனால் அவனுக்கு அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாடக கம்பெனி அவங்களோட குரூப்பை வந்து சந்திக்கிறான் ட்ரெயினில். அந்த நாடக கம்பெனியில் ஒரு ஆள் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, கமலபதி. அவர் வந்து அந்த நாடகத்தில் பெண் வேடம் போடுறவர். கமலபதி முத்தையனையும் அவங்க நாடக கம்பெனியில் சேர்த்துக்கிறாங்க. முத்தையன் வந்து திருடனாக வேஷம் போடுறாங்க. அப்போ அந்த நாடகத்தில் முத்தையன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிக்கவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. கொஞ்ச காலத்துக்கு முத்தையன் அப்படிங்கிற அந்த திருடன் வந்து காணாமல் போயிடுறான். இந்த நாடகத்தில் மட்டும் அவன் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து முத்தையனை தேடிக்கிட்டே இருக்காரு, அவனை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, அவங்க போலீஸ் குரூப்பில் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி மப்டியில் போய் நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு நாடகத்தை பார்த்தேன், அதில் வந்து ஒரு திருடன் கதாபாத்திரம் வந்துச்சு, எனக்கு அவனை பார்த்தா முத்தையன் மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்லியிருப்பார். சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவனை பார்த்தது கிடையாது, இருந்தாலும் அபிராமி இருக்கால அவளை வச்சு நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பார். அப்போ என்ன பண்ணுறது, நேராக சென்னைக்கு கிளம்பி போய் அந்த நாடகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. சரி, நம்ம அபிராமியும் கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைப்போம், டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அபிராமி ரியாக்ட் பண்ணுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை போய் அவங்க அந்த தங்க வச்சாங்க இல்லையா ஒரு ஆசிரமத்தில், அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு இறுதியாக அவனோட முகமூடியை கலட்டும் போது அது முத்தையன்னு தெரிஞ்சோன்னா அபிராமி வந்து கத்திடுறாங்க, என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் பயத்தில் மறுபடியும் போலீஸ் துரத்தவும் மறுபடியும் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் முத்தையன். சென்னைக்கு வந்தபோது கமலபதியோட உதவியால் அவன் போய் அபிராமியை வந்து அபிராமிக்கே தெரியாமல் பார்த்துருப்பான். அதனால் அந்த ஒரு ஆசையும் தீர்ந்து போச்சு, இனிமேல் நான் வந்து கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நானர் காடு இருக்கு இல்லையா அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறான். அங்கே போய் கல்யாணியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். கல்யாணி ரொம்ப நாளாக இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இறுதியாக அவனை பார்த்த சந்தோஷத்தில், சரி நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு பத்திரமா, நான் உனக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து தரேன், கொஞ்ச நாள் கழித்து கபலபதி வருவான்,
டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா நமக்கு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. கல்யாணிக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது இந்த ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் நடந்தால் போதும், நான் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மதியானம் வந்து சந்திச்சுட்டு போவா, சாப்பாடு கொடுப்பா அவனுக்கு. அப்போ ஒரு நாள் கல்யாணி சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு காட்சியை பார்க்குறா, என்னன்னா முத்தையனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, அவங்க ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிறாங்க. இவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது, ஆல்ரெடி அவனை பற்றி சில வதந்திகள்லாம் இருக்கும், வந்து நிறையா பொண்ணுங்களோட வந்து பழகிறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து அதை நம்பவே முடியாது. இருந்தாலும் இதை நேரில் பார்க்கும்போது அவளால் யோசிக்கவே முடியாது, ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது. அங்கேருந்து அவள் அப்படியே எதுவுமே கேட்டுக்காமல் போயிட்டுறா முத்தையன்ட்ட. கடைசியில் முத்தையனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது யாருன்னா கமலபதி. அவன் வந்து அந்த நாடகத்துலேயும் பெண் வேஷம் போடுவான், ரொம்ப ஆப்டாக இருக்கும் அவனுக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து கல்யாணி தவறாக புரிஞ்சுக்கிறா, அங்கேருந்து கோவத்தில் போயிட்டுருக்கா. அப்போ எதிரில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வராரு, அவருக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னா முத்தையனுக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் அவர் வந்து அந்த ஒரு நாணர் காடு அந்த பக்கமாக அவர் வந்து தேடி சுற்றிட்டுருப்பார். அப்போது இந்த பொண்ணு வரும்போது கல்யாணிக்கிட்ட போய் கேட்குறாரு, நீ என்னம்மா இந்த நேரத்தில் இப்படி தனியாக வந்துட்டுருக்கியே, இங்கே ஒரு திருடம் வேறு இருக்கானா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் அழுகுறா. அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவனுக்கு இங்கே ஒரு காதலி இருக்காளாமே அப்படின்னு அவர் விசாரிப்பார். காதலியா, நான் கிடையாது காதலி, அங்கே ஒரு காதலி இருக்கா, அவன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை வந்து காட்டி கொடுத்துட்றான் முத்தையனை. இவரும் வந்து உடனே அவள் சொன்ன இடத்த நோக்கி போகிறாரு. நிறைய போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் முத்தையன் என்ன பண்ணுறான்னா கமலபதியை பத்திரமா அனுப்பி வச்சிடறான், நீங்கள் இருந்து கிளம்பு, இந்நேரம் வந்து கல்யாணி வருவா, அவள் வந்து என்னை உன் கூட பார்த்தா அப்படின்னா சந்தேகப்படுவா, நீ அப்படி இருக்க பொம்பளை வேஷத்தில், அதனால இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். கல்யாணிக்காக காத்துக்கிட்டே உட்காந்துருப்பான் ரொம்ப நேரமாக, வரவே இல்லை அப்படிங்கவும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பான். திடீர்னு பார்த்தா தன்னை சுற்றி நிறைய போலீஸ் வந்து நிற்கிறது தெரியும். முத்தையனை போலீஸ் எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷூட் பண்ணிடுறாங்க. முத்தையன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான், அவனை வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு முத்தையன் மேலே ஒரு பாசம் இருக்கும் அபிராமி சொன்னதுனாலையும், அதே போல் அவன் கூட ஜெயிலில் இருந்த ஆள் அவனையும் பிடிச்சிருவாங்க. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான், அன்றைக்கி நான் தான் அவனை தப்பிக்க வச்சேன், அவனா இங்கேருந்து போகலை அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வந்து அவன் மேலே ஒரு மதிப்பு வந்துடும். அப்போ போய் கேட்குறாரு, உனக்கு வந்து ஏதாவது ஆசை இருக்கா சொல்லி, யாரையாவது பார்க்கணுமா, நான் அபிராமியை வேணால் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு வந்து கல்யாணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை போயிட்டு சப் இன்ஸ்பெக்டர் கல்யாணி கிட்ட சொல்கிறாங்க, கல்யாணி வந்து இறுதியாக என்ன பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டானா, நான் அந்த நிலமையில் கோவத்தில் நான் அப்படி காட்டி கொடுத்துட்டேன், அது பெரிய தப்பு தான், ஆனால் அவன் கடைசியாக என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். அவள் வந்து இடையில என்ன பண்ணுவான்னா சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாள். அவன் வந்து முத்தையன் வந்து இறந்து போயிருப்பான், அப்போ நானும் வந்து இங்கே இருக்கக்கூடாது, அவனை காட்டி கொடுத்துட்டு நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கலான்னு போவா. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் தான் அவளை காப்பாற்றி இந்த விஷயத்த சொல்வார், உன்னையே தான் பார்க்கணும்னு சொன்னான், உடனே வா அப்படின்னு சொல்லி. அப்போ முத்தையன் வந்து அவகிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு. அது வந்து ஒரு பொண்ணு இல்லை, அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கமலபதி அப்படின்னோடனே அவள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போ முத்தையன் என்ன பண்ணுறான், ஒரு சைகையாலே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஓகே தானே, நமக்கு கல்யாணம் நடந்தால் ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அப்போது தாலி கட்டுற மாதிரி ஒரு சைகை செஞ்சுட்டு அவன் வந்து இறந்து போயிடுறான். கல்யாணிக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. ஆனாலும் அவள் என்ன பண்ணுறான்னா இந்த வாட்டி அவள் சாகணும்னு நினைக்கல, அவனை காட்டி கொடுத்ததுக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சவ இப்போ அவன் இல்லை இந்த உலகத்திலே, ஆனால் சாகணும்னு நினைக்கல. ஏன்னா முத்தையனோட ஞாபகம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும், என்னோடய வாழ்நாளெல்லாம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நான் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும், மறந்து போயிடும், எனக்கு அப்படி ஒரு முடிவு வேண்டாம், நான் முத்தையனை நினச்சிக்கிட்டே வாழணும் அப்படின்னு சொல்லி அவரோட நினப்பிலே அவள் வாழ்ந்துட்டே இருக்கா. நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும்ல, அப்படி ஒரு விஷயத்துக்கு இதுலேருந்து ஒரு விடை கிடைக்குது. என்னென்னா கல்யாணி வந்து அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்கள நினச்சிக்கிட்டே வாழ்கிறது தான் அப்படிங்கிறது. அதனால் கல்யாணி வந்து அந்த ஒரு செயலை செய்கிற மாதிரி தான், அவங்கள நினச்சிக்கிட்டே அவங்க வாழ்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அவளுக்கு இருந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே விற்று நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க ஆரம்பிக்கிறா. இதில் என்னென்னா இறுதியாக அவங்க சொல்ல வருது, ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு அன்பு அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம், அதே போல் சில கெட்ட செயல்களுக்கும் அன்பு வந்து மூல காரணமாக இருக்குது அப்படின்னு. அபிராமி, கல்யாணி, கமலபதி இவங்க எல்லாருமே முத்தையின் மேலே ரொம்ப அன்பாக இருந்தவங்க, ஆனால் அவங்களால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது. அன்பால் ஒருத்தர் நல்ல காரியங்களை செய்ய முடியும்னா அதே அன்பு சில நேரங்களில் அவங்கள தீய செயல்களும் செய்ய வைக்கிது, அவங்களோட வாழ்க்கையே புரட்டி போடுது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க, அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிறது. இது ஒரு சிறிய கதை தான், ஒரு ரெண்டு மூணு நாளில் படித்து முடிச்சிடலாம்.
ஒரு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி, பிகினர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான புக்குன்னு நான் சொல்லுவேன். இதோட கதையை வந்து நான் ஓரளவு சுருக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். சேனலுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.